ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இது உங்கள் டப்ஸ் தமிழ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ரிலீஸான ரிமைண்ட் சைலண்ட்டுன்ற மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி தான் பார்க்க போகிறோம் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா ஒரு ஃபேமஸான பெண் பாடகையை யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணிடுறாங்க அந்த கொலை கேஸில் ஒரு சின்ன பையனை சந்தேகப்பட்டு இவன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு அரஸ்ட் பண்ணுறாங்க அந்த சின்ன பையனுக்கு ஆதரவாக ஒரு லேடி வக்கீல் வாதாடுறாங்க அந்த சின்ன பையனுக்கு எதிராக ஒரு வக்கீல் வாதாடுறாரு இந்த ரெண்டு வக்கீலும் சண்டை போட்டு அடிச்சுக்கின்னு வாதாடிட்டு இருக்கிறப்போ இந்த கொலை யார் தான் பண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்க க்காக அந்த லேடி வெஹிக்கில் அந்த சின்ன பையனோட வீட்டுக்கு போய்ட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஏகப்பட்ட மர்மமான விஷயங்கள்லாம் வெளி வருது கடைசியில் யார் தான் அந்த கொலகாரன் அதை எப்படி இந்த லேடி வெஹிக்கிள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதா படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி இப்போ நம்ம படத்துக்குள்ள போயிடலாம் படத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னால் நம்ம அம்மா சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க படத்தை ஓப்பன் பண்ணா வருஷம் ரெண்டாயிரத்தில் காட்டுறாங்க ஒரு லேடி அவங்களோட பையனை ஒரு இடத்த கூப்பிட்டுட்டு வராங்க இந்த லேடி பிற ஏஞ்சல் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அந்த ஏஞ்சல் அவங்ககிட்ட இருந்த ஒரு லாக்கெட் எடுத்து அந்த பையனோட கழுத்தில் போட்டு விட்டு நம்ம கண்ணாமூச்சு விளாட்லாம் நீ கண்ணை மூடி நூறு வரைக்கும் என்ன அதுக்கப்புறம் அம்மாவை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பையனும் கண்ணை மூடி எண்ணிக்கிட்டே இருக்கப்போ ஏஞ்சல் கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து ஏழுச்சு போயிடுறாங்க போகிறப்போ ஒரு பேக்கையும் ஒரு லெட்டரையும் அங்கேயே வச்சுட்டு போயிடுறாங்க இந்த பையன் கண்ணை திறந்து பார்த்தா அவங்க அம்மாவை காணும் அந்த இடத்துக்கு ஒரு பாட்டி வந்து ஏஞ்சல் வச்சுட்டு போன லெட்டரை பிரித்து படித்து பார்க்குறாங்க அடுத்து அந்த சின்ன பையனை ஒரு இடத்துக்குள்ளே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டு போகிறாங்க கடைசியில் பார்த்தா அது ஒரு அநாதா ஆசிரமம் இந்த ஏஞ்சலால் அந்த பையனை வளர்க்க முடியாமல் அநாதா ஆசிரமத்தில் வந்து விட்டுருக்காங்க பையன் உள்ளே போகிறத பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அங்கே சீனை கட் பண்ணி அதோட ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்தில் காட்டுறாங்க நம்ம ரெண்டாயிரத்தில் பார்த்த ஏஞ்சல் இப்போ ஒரு பெரிய பாடகி ஆகிட்டுருக்காங்க அந்த ஊர் ஃபுல்லாக சுற்றி சுற்றி அவங்க போஸ்டர் அவங்க பேனர் தான் அப்படியே ஏஞ்சலை காட்டுறாங்க ஏஞ்சல் அவங்களோட மேக்கப் ரூமில் கத்தி குத்து வாங்கிட்டு படுத்துருக்காங்க எவனோ ஒருத்தவங்க இவங்களை கத்தியால் இருக்கான் ரத்த வெள்ளத்தில் மேயர்ந்துட்டுருக்காங்க இதை பார்த்த ஏஞ்சலோட செக்ரட்டரி ஒரு பதட்டத்தோடு வெளியே ஓடி வந்து அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்டுலாம் விஷயத்தை சொல்லி கூப்பிட்டு போகிறாள் இவங்க அந்த மேக்கப் ரூமுக்கு போகிறப்போ அங்கேருந்து ஒரு சின்ன பையன் வெளியே ஓடி வரான் அவனை பார்த்த செக்ரட்டரி இவன் தான் கொலகாரன் அப்படின்னு சொல்ல எல்லாரும் அந்த சின்ன பையனை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் சுற்று போட்டுறாங்க அடுத்த அந்த பையனால் தப்பிக்க முடியாமல் ஏஞ்சலோட போஸ்டரே ரெண்டு நிமிஷம் குறு குறு குறுன்னு பார்த்துட்டு அங்கே இருக்க ஒரு தண்ணியில் உழுந்துடுறான் அடுத்து போலீஸ்காரங்க அவனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போய்ட்றாங்க அடுத்த சீனில் ஒரு கண்ணாடி காரனை காட்டுறாங்க இவன் தான் ஏஞ்சலோட மேனேஜர் பல வருஷமாக ஏஞ்சல் கூடவே தான் இருக்கான் இவன் போய்ட்டு ஒரு வக்கீல மீட் பண்ணுறான் இந்த வக்கீல படத்தோட ஹீரோ அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அவரை மீட் பண்ணி நேற்று ஏஞ்சலோட கொலை கேஸில் ஒரு சின்ன பையனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் தான் அந்த கேஸை வாதாடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ கொலை நடந்தப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு மேனேஜர்கிட்ட கேட்குறாரு அதுக்கு மேனேஜர் நான் ஸ்டேஜ் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன் திடீர்னு எல்லாரும் அலர்ற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு என்னடான்னு போய் பார்த்தா இந்த பையன் பதறி அடிச்சுட்டு ஓடணும் சரி ஏதோ ஒரு பிரச்சனை போல் அப்படின்னு மேக்கப் ரூமில் போய் பார்த்தா அங்கே ஏஞ்சலே யாரோ கத்தியால் குத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை மேனேஜர் சொல்லி முடிக்கிறாரு சரி அந்த சின்ன பையனை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னால் அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு இப்போ பண்ணாங்க இல்லையா அந்த சின்ன பையனை இல்லை நான் இதுக்கு முன்னால் பார்த்ததே இல்லை அப்படின்னு மேனேஜர் சொல்லிடுறாரு அந்த பக்கம் இந்த சின்ன பையனை அரசு பண்ணி ஜெயிலில் வச்சுருக்காங்கல்ல அவனுக்கு ஆதரவாக ஒரு லேடி வக்கீல் வந்து வாதாட வராங்க இவங்களை நம்ம ஹீரோயின் அப்படின்னு வச்சுக்கலாம் இவங்க அந்த பையன்கிட்ட பேசுறதுக்கு முன்னாலே ஒரு தெளிவாக சொல்லிடுறாங்க நான் தான் உனக்கு ஆற்றுரூவா வாதட போறேன் ஸோ எந்த உண்மையாக இருந்தாலும் என்கிட்ட மறைக்காமல் சொன்னால் மட்டும்தான் என்னால் ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல அந்த பையனும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறான் ஃபர்ஸ்ட் ஏஞ்சலுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு ஹீரோயின் கேட்க அந்த பையன் ஒரு குண்டை தூக்கி போடுறான் ஏஞ்சல் என்னோட அம்மா அப்படின்னு ஏஞ்சல் ஒரு சின்ன பையனை கூப்பிட்டுட்டு போய்ட்டு அனாதர்ஷ்மத்தில் விட்டால்ல அந்த பையன் தான் இப்போ வளர்ந்து வந்து நிற்கிறான் இதை கேட்ட ஹீரோயின் இந்த விஷயத்தை வேற யாருக்கிட்டேயும் சொல்லாத இது நமக்கு மிகப்பெரிய ஆயுதம் இதை தேவைப்பட்றப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான் அந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க அவர் இந்த பையனுக்கு ஆப்போசிட்டாக வாதன்கிட்ட போறாரு இல்லையா சோ இந்த பையனை டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு இந்த பையன் அனாதாஷிரமிருக்கான் நடுவுல ஒரு அமெரிக்கன் அமெரிக்கல் வந்து இவனை தத்தெடுத்துட்டு போயிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால அந்த அமெரிக்கன் கப்பிள் கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த பையன் வளர்ந்தாலே அனாதாஷிரமோ அது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு உள்ள இருந்த பசங்க எல்லாம் செத்துட்டாங்க அது மட்டும் இல்லாம ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அழிஞ்சு போச்சு இவனை பத்தின பேசிக் டீடைல் எதுவுமே எடுக்க முடியல திருப்பி இந்த பக்கம் ஹீரோ என்ன காட்டுறாங்க இப்ப ஹீரோ கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையும் இந்த சின்ன பையன் ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறான் சரி ஓகே இதெல்லாம் ஓகே நீ எதுக்கு கொலை நடந்த இடத்துக்கு போன அப்படின்னு ஹீரோயின் கேட்க திருப்பி அவன் ஒரு ஃப்ளாஷ் சொல்ல ஆரம்பிக்கிறான் என்னோட தத்து எடுத்துட்டு போன அம்மா அப்பா கார் ஆக்சிடென்ட்ல செத்ததுக்கு அப்புறம் எங்கே போறதுன்னு தெரியாமல் நான் வளர்ந்த ஆசிரமத்துக்கே வந்தேன் வந்து பார்த்தா அந்த ஆசிரமமே காணும் ஸோ எங்க போகிறது அப்படின்னு எனக்கு தெரியாமல் ரோடு ரோடா சுற்றிட்டு இருந்தேன் போகிற இடம் ஃபுல்லாக எங்கள் அம்மாவோட ஃபேஸ் போட்ட போஸ்டராகவே இருந்தது அவங்கள ஒரு தடவையாச்சும் பார்த்து பேசணுன்னு நினச்சேன் ஆனால் எனக்கு எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்கல ஒரு தடவை அவங்க ஒரு பார்ட்டிக்கு வந்துருக்கிறப்போ அந்த இடத்துல நான் அவங்கள பார்த்துட்டேன் ஸோ அவங்கக்கிட்ட நான் அவங்க பையன் அப்படின்னு சொல்லலாம் ட்ரை பண்ணேன் அவங்க என்னை பார்த்தோன்னே பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அவங்க என்னை கொடுத்தாங்க இல்லையா ஒரு லாக்கெட்டு அந்த லாக்கெட் அவங்கக்கிட்ட காட்டினேன் அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நான் அவங்களோட பையனே தெரிஞ்சுது அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த உண்மையை மறைக்க தேவையில்ல இல்லை எதுக்கு வேஸ்ட்டாக மறைச்சிக்கிட்டு நான் அவங்களோட பையன் அப்படின்றத பப்ளிக்க்கு சொல்லுன்றதுக்காக இப்போ ஒரு ஷோ நடக்க போகுது அந்த ஷோ ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்ன என்னோட பையன் சொல்லி பப்ளிக்ல அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் நான் அவங்கள பார்க்கறதுக்காக ஷோ நடக்கிற இடத்துக்கு போனேன் அந்த டைம் அவங்க மேக்கப் ரூம்ல இருந்தாங்க நான் கதவை தட்டி உள்ளே போறப்போ அவங்களோட செக்ரட்டரி வந்து கதவை திறந்தாங்க ஃபர்ஸ்ட் அந்த செக்ரட்டரி என்னை உள்ளே உடலை உடனே எங்கள் அம்மா என்னை உள்ளே வர சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாரையும் வெளியே போய் சொல்லிட்டாங்க நானும் எங்கள் அம்மாவை மட்டும் தனியாக இருந்தோம் மீதி பேர் எல்லாம் வெளியே போயிட்டாங்க நான் எங்கள் அம்மாவுக்காக ஒரு பூ வாங்கிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்தேன் ஆனால் அவங்க அந்த பூவை வாங்காமல் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அந்த மியூசிக் ஷோவை நான் முடிச்சுட்டு வந்துடுறேனே அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு என்னென்னா அவாய்ட் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு உடனே கடுப்பு இவ்வளோ நாள் நீங்கள் என்ன அனாத மாதிரி விட்டுட்டீங்க இப்போ நான் திருப்பி வந்திருக்கேன் அதுவும் உங்களுக்கு பிடிக்கலையா அதுக்கு எதுக்கு நீங்கள் என்னை பற்றிங்க அப்படி இப்படின்னு நான் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டேன் ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆகிப்போச்சு அந்த மயக்கத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல கடைசியாக நான் எங்கள் அம்மாவோட மூஞ்சை பார்த்துக்கிட்டே மயக்கமாகிட்டேன் நான் மயக்கம் தெளிஞ்சு பார்த்தா யாரோ எங்கள் அம்மாவை கத்தியால் குத்தி போட்டு வச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு அந்த செக்ரட்டரி வந்து பார்த்துருக்கா ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த செக்ரட்டரி ஓடி போய் வெளியே செக்யூரிட்டி கார்டு எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கான் உடனே ஹீரோயின் கேட்குறா சரி நீ மயக்கமான டைம் யாராச்சும் அங்கே வந்திருப்பாங்க நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறா இல்லை நான் மயக்கம் ஆகியிருந்தாலும் யாரோ ஒரு ஆள் மூணாவது ஆள் அங்கே பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு

அப்படின்னு அந்த பையன் சொல்லி முடிக்க அடுத்து கொலை நடந்த இடத்துக்கு ஹீரோயின் போகிறான் இப்போ கொலை நடக்கிறதுக்கு முன்னால் அந்த பையனும் ஏஞ்சலும் மட்டும்தான் அந்த ரூமுக்குள்ளே இருந்தாங்க கதவை சாத்திட்டு செக்ரட்டரி போயிட்டான் மூணாவதாக யாராச்சும் இங்கே உள்ள வந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அந்த ரூமை சுற்றி சுற்றி பார்க்குற வேறு வழி இருக்கான்ட்டு வேறு எந்த வழியும் இல்லை அந்த டைம் ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அந்த ஃபோன் கால் எடுத்து ஹீரோயின் உனக்கு எப்படி என்னோடய நம்பர் தெரியும் சரி நம்ம யூஸ்வலாக மீட் பண்ணுற இடத்துக்கு வந்துடு அங்கே மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு நேராக ஒரு இடத்துக்கு போகிறா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அங்கே போனால் அந்த இடத்துல இவளுக்கு அகைன்ஸ்ட்டாக வாத்தாட போகிற வக்கீல் உட்காந்துருக்காரு அங்க தான் சில உண்மைகள் வெளியே வருது என்னடான்னு பார்த்தா ஹீரோயினும் ஹீரோவும் எக்ஸ் லவர்ஸ் இவங்க லவ் பண்ணிட்டு இருக்க காலத்தில் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் யூஸ்வலாக மீட் பண்ணிப்பாங்க போல் அதனால தான் ஃபோனில் யூஸ்வலாக மீட் பண்ணுற இடத்துக்கு வந்துரு அப்படின்னு ஹீரோயின் சொல்லியிருக்கா இவங்களுக்கு நடுவில் பிரேக்கப் ஆகி ஹீரோயினுக்கு வேற ஒரு கல்யாணமே ஆகி இப்போ அவளோட புருஷன் அவங்க கூட இல்லை வெளிநாட்டில் எங்கேயோ இருக்கிறான் போன உடனே இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபஸ்ட்டு சண்டை நடக்குது எதுக்கு என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போனேன் அப்படி அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு நான் பர்சனல் விஷயத்தெல்லாம் பேச இங்கே வரல அப்படின்னு ஹீரோயின் தெளிவாக சொல்லிடுறான் உடனே ஹீரோ நானும் அதை பேச வர சொல்ல அந்த பையனோட கேஸில் நான் வாதாரன்னு தெரியல எதுக்கு நீ வந்து ஆஜரா ஏதோ போயிடு ஒன்றால் அந்த பையனை காப்பாத்த முடியாது ஏன்னா இங்கே எவிடென்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு என்கிட்ட அப்படின்னு ஹீரோ சொல்றாரு எல்லா எவிடன்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா அப்புறம் எதுக்கு பயந்துக்கிட்டு என்கிட்ட வந்து கேஸை வித்ரா பண்ணுன்னு சொல்கிற முடிஞ்ச என்கிட்ட மோதி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்கேருந்து கிளம்பி போய்ட்டா ஹீரோ கடுப்பில் உட்காந்துருக்காரு அடுத்த நாள் கோர்ட்டில் காட்டுறாங்க எல்லாரும் கோர்ட்டில் வந்து ஆஜராகிடுறாங்க அந்த பையனும் அங்கே இருக்கான் அவங்ககிட்ட ஜட்ஜு கேட்குறாரு ஓ மேலே ஏஞ்சலுன்ற பொண்ணை கொலை பண்ணதான் கொலைப்பழி இருக்குது நீ அதுக்கு என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு அப்போ அங்கேருந்து ஹீரோன் எழுந்திருச்சு என்னோட கிளைண்ட் கோர்ட்டு கேட்குற எந்த கேள்விக்குமே பதில் சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் பர்மிஷன் தரணும் ஏன்னா என்னோட கிளைண்ட்டு மேலே இன்னும் கொலைப்பழி கன்ஃபார்ம் ஆகலை இந்த டைம் அவர் அவர் வாயை தொடர்ந்து ஏதாவது ஒன்று பேசிட்டார்னா அது மேபி எங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஆகலாம் ஸோ அவர் வந்து எந்த கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடாது நீங்கள் பர்மிஷன் தரணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா இப்படி ஒரு சட்டமும் இருக்கும் போல இதை கேட்ட ஜட்ஜ் ஓகே அவர் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல வேணாம் அப்படின்னு ஒத்துக்கிறாரு அந்த ஹியரிங் முடிஞ்சிருது அடுத்து ஹீரோயினும் ஹீரோவும் மாறி மாறி பிளான் போடுறாங்க ஜெயிக்கிறதுக்கு அந்த பக்கம் அந்த சின்ன பையனை கூப்பிட்டுட்டு போயிட்டு மெடிக்கல் டெஸ்ட்டு அதெல்லாம் எடுக்கிறாங்க இந்த மெடிக்கல் டெஸ்ட் எடுத்த ரிப்போர்ட் எல்லாம் அடுத்த நாள் ஹீரோயின் கோர்ட்டில் சப்மிட் பண்ணி என்னோட கிளைண்ட் அதிகமாக எக்ஸைட் ஆனாலோ இல்லை அதிகமாக கோபப்பட்டாலோ அவர் மயக்கமான கண்டிஷனுக்கு போயிடுவார் அந்த மாதிரி தான் ஏஞ்சல் கூட பேசிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு மயக்கமான கண்டிஷன் போயிட்டாரு அந்த டைம் மூணாவது வேற யாரோ ஒரு ஆள் உள்ள வந்து ஏஞ்சலை கொலை பண்ணிட்டாங்க விஷயத்தை சொல்லி முடிகிறா ஏஞ்சல் இருக்கிறா ஸோ மூணாவது ஒரு ஆள் தான் உள்ள வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லி முடியாது அடுத்து ஹீரோ எழுந்துருச்சு இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட விட்னஸ்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு ஃபர்ஸ்ட் அந்த செக்ரட்டரியை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு இவ ஃபர்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி கார்டெல்லாம் கூப்பிட்டது எங்க ஏஞ்சல் யாரோ கத்தியால் குத்திட்டாங்க அப்படின்னு அவகிட்ட என்ன நடந்தது அப்படின்னு கேட்க அவர் பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறான் நாங்கள் மேக்கப் ரூம்ல இருக்கிறப்போ இந்த பையன் வந்தான் இவன் உள்ள வந்ததும் எங்க எல்லாரையும் வெளியே போ சொல்லிட்டாங்க ஏஞ்சல் நாங்கள் வெளியே போனதெல்லாம் சிசிடிவி கேமராவில் ரெக்கார்டாயிருக்கும் நான் வெளியே நின்று கொஞ்ச நேரம் காத கதவில் வச்சு கேட்டுகிட்டே இருந்தேன் ஒட்டி கேட்டுருக்க உள்ள சைலண்ட் ஆகிடுச்சு என்னடான் கதவை திறந்து பார்த்தா இவன் கை ஃபுல்லாக ரத்தமாக இருந்தது அந்த இடத்துல ஏஞ்சலை யாரோ கத்தியால் குத்தி வச்சுருக்காங்க ஸோ இவன் தானே குத்திருப்பான் அப்படின்னு சொல்லி முடிக்க உடனே ஹீரோயின் எழுந்திரிச்சு செக்ரட்டரிட்டே கேள்வி கேட்குறா பயங்கர லாஜிக்காக கேட்குறா நீங்கள் என்ன சொன்னீங்க கதவை திறந்து பார்த்துட்டு அங்கேருந்து ஓடி போய் செக்யூரிட்டி கார்டை கூப்பிட்டேன்னு சொன்னீங்க ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு பார்க்கவே இல்லை அப்படி இருக்கிறப்போ உள்ள மூணாவது ஆள் யாரோ ஒருத்தவன் பாத்ரூம்லையோ இல்லை கதவை கூப்பினாலே ஒழிஞ்சிருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க யாராலையுமே எதுவுமே பேச முடியல ஹீரோவாலையும் பேச முடியல இதே மாதிரி ஒரு ஒரு சாட்சியாக கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க போலீஸ் போலீஸ்காரன் ஃபாரன்சிக் எடுத்தவன் எல்லாரையும் கூப்பிட்டு ஹீரோ விசாரிக்கிறார் அப்படியே லாக் பண்ணுற மாதிரி ஹீரோ ஏஞ்சி கேட்குறா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா ஹீரோன்னு கேட்குற எல்லா பாயிண்ட்டுமே அவ்வளோ லாஜிக்காக இருக்குது கடைசி வரைக்கும் ஹீரோயின் சொல்ல வருது அந்த மேக்கப் ரூமில் ஏஞ்சல் அந்த சின்ன பையன் மட்டும் இல்லாமல் மூணாவது யாரோ ஒரு ஆள் கண்டிப்பாக இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வாதாடிட்டு இருக்கா ஹீரோவால் எதுவுமே பேச முடியாம மண்டை காஞ்சி உக்காந்துருக்காரு அடுத்து ஹீரோ எழுந்திரிச்சு ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு என்னன்னா இந்த சின்ன பையனும் இவனை மாதிரியே ஆதரவற்று இருக்கிறாங்கல்லாம் பசங்க இவங்கெல்லாம் சேர்ந்து ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப் வச்சுருக்காங்க அந்த குரூப்புக்கு இந்த பையன் தான் அட்மின் அந்த குரூப்போட பேர் என்னென்னா ரிவெஞ்ச் ஆஃப் ஏஞ்சல்னு வச்சிருக்கிறாங்க இந்த குரூப் ஒரு காரணம் காட்டி ஏஞ்சல்ன்ற பொண்ணை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் இந்த குரூப் வச்சுருக்காங்க ஸோ இவன் தான் அந்த ஏஞ்சலை கொலை பண்ணா கத்தியால் குத்துனா அப்படின்னு ஹீரோ வாதாடுறாரு இதை கேட்ட ஹீரோயின் கடுப்பாய் நேராக அந்த சின்ன பையன்கிட்ட போயிட்டு நான் உங்ககிட்ட அப்போவே சொன்னேன் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுன்ட்டு ஏன் கிட்டே அந்த உண்மையை சொல்லாமட்டேன் நீ எதுக்கு அந்த மாதிரி பேர் வச்ச அப்படின்னு கேட்க அந்த பையன் அழுதுகிட்டே சத்தியமா நான் அந்த மாதிரி எந்த பேருமே வைக்கல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்கினாங்க அவங்க தான் மாற்றி வச்சிட்டாங்க போல நான் அதை சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க இருந்தாலும் இதான் நிஜம் அப்படின்னு அவன் கண்ணீர் மல்க பேச ஹீரோயின்னு ஒரு கட்டத்தில் நம்பிடுறான் சரி இவன் நல்லா தான் போல அப்படின்ற மாதிரி நம்பிடுறான் அந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க இவர் கோர்ட்டில் வாதாடிட்டு வந்துட்டார் ரிவஞ்சினால தான் அந்த பையன் கத்தியால் குத்தனா ஏஞ்சலை அப்படின்னு இருந்தாலும் ரிவஞ்ச் எடுக்க ஒரு காரணம் வேணும்ல ஸோ ஏஞ்சலுக்கும் அந்த பையனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்கணும்னு ஹீரோ அவரோட அசிஸ்டண்ட்டை பேசிக்கிட்டே இருக்கப்போ அங்க இருக்க டிவியில் ஒரு நியூஸ் ஓடுது அந்த நியூஸ்ல கத்தி குத்து வாங்கி படுத்திருக்கா இல்லையா ஏஞ்சல் அவளோட பையனை தான் இப்போ அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது இதை யாரா நியூஸ்ல சொன்னது அப்படின்னு ஹீரோயின் காண்டாகி அவளோட அசிஸ்டண்ட்டை போய் கேட்குறா இந்த விஷயத்த யார் பப்ளிக் மீடியா கிட்ட சொன்னது அப்படின்னு அவங்க இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த விஷயம் இப்படியே ஊர் ஃபுல்லா காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சிருது எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சு போச்சு கத்தி குத்து வாங்கினவளோட பையன் தான் இவன் அப்படின்றது அடுத்து நேராக ஹீரோயின் அந்த பையன் கிட்ட போயிட்டு

நீ ஏஞ்சலோட பையன்ற விஷயம் ஒன்றை தவிர வேறு யார் யாருக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோயின் கேட்க அதுக்கு அந்த பையன் கண்ணாடிக்காராக இருக்கல்ல மேனேஜர் அவனுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும் நான் பிறக்கிறதுக்கு முன்னால் இருந்தே அவன் தான் எங்கள் அம்மா கூட இருக்கான் அவனுக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பான் அன்னைக்கு கூட எங்கள் அம்மா எனக்காக கார் அனுப்பியிருந்தாங்க மியூசிக் ஷோக்கு வரத்துக்காக அந்த காரை நான் வந்துக்கிட்டே இருக்கப்போ கார் டிரைவருக்கு மேனேஜர் ஃபோன் பண்ணி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பான் போல் உடனே கார் டிரைவர் மியூசிக் ஷோக்கு போகாமல் காரை வேற பக்கமாக திருப்பணு உடனே நான் பயந்துக்கிட்டு கார்லேருந்து தப்பிச்சு மியூசிக் ஷோக்கு வந்தேன் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்கள் விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சுது அப்படின்றத ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறான் அடுத்து ஹீரோயின் மேனேஜரை போயிட்டு மீட் பண்ணுறா மேனேஜர் கிட்ட உங்ககிட்ட நான் சில கேள்வி கேட்கணும் கேட்கலாமா நீங்கள் தானே அந்த விஷயத்தை பப்ளிக் மீடியா கிட்ட சொன்னது அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அந்த மேனேஜர் நீங்கள் என்ன கேட்டாலும் சரி நான் சொல்கிற ஒரே பதில் இதுதான் நோ கமெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாது ஸோ நீங்கள் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்கிறான் அங்கே சீனை கட் பண்ணி அடுத்த நாள் கோர்ட்டில் காட்டுறாங்க இப்போ இந்த மேனேஜரை கூப்பிட்டு வச்சு கோர்ட்டில் விசாரிக்கிறாங்க ஹீரோ மேனேஜர் கிட்ட கேட்குறாரு ஏஞ்சலுக்கும் இங்கே நிற்கிற பையனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு அதுக்கு மேனேஜர் ஏஞ்சலோட பையன்தான் இவன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே கோர்ட்டு ரெண்டு நிமிஷம் சலசலப்பு ஆயிடுது அதுக்கப்புறம் எதுக்காக இந்த பையனை அநாதாசிரமத்தில் சேர்த்திங்க அப்படின்னு ஹீரோ கேட்க ஒரு ஃப்ளாஷ்பேக்கு மேனேஜர் போகிறாரு இந்த ஏஞ்சல் பெரிய பாடகை ஆகிறதுக்கு முன்னால ஒரு இடத்துல வாய்ப்பு கேட்டு போயிருக்கா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க பெரிய ஆள் ஆகிறதுக்கு முன்னாலும் ஒரு இடத்துல வாய்ப்பு கேட்டு நின்று தானே ஆகணும் அந்த மாதிரி இவன் போகிறப்போ வாய்ப்பு கொடுக்குறவன் நீ இப்போ பாடகி ஆகுனா ஊர் ஊரா சுத்த வேண்டியது இருக்கும் நீ உன்னோட பையனை வச்சுன்னா ஊர் ஊரா சுத்த முடியாது ஸோ நீ உனோட பையனை எங்கேயா விட்டுட்டு வந்தா நான் உனக்கு பாட்டு பாட சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்த ஏஞ்சல் இவளுக்கு இந்த இடத்துல இருக்க அதாவது இந்த ஊரில் இருக்க சுத்தமாக பிடிக்கல அதனால அவள் அந்த கான்ட்ராக்டில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பையனை எடுத்துகிட்டு போயிட்டு அனாத ஆசிரமத்தில் விட்டுருக்கா ஆனால் அவள் சந்தோஷமாலாம் விடலை அனாத ஆசிரமத்தில் விட்டதுக்கு அப்புறம் அவள் அந்த பையனை நினைச்சு பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருக்கா இந்த விஷயம் எல்லாத்தையும் மேனேஜர் கோர்ட்டில் சொல்கிறாரு இதெல்லாத்தையும் ஹீரோவும் கேட்குறாரு அடுத்து ஹீரோ ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு இப்போ ஏஞ்சல் இந்த சின்ன பையனை எடுத்துகிட்டு போயிட்டு அநாதா ஆசிரமத்தில் விட்டுட்டாங்க இவன் இது வரைக்கும் அனாதையாகவே வளர்ந்ததுனால ஏஞ்சல் அவங்க அம்மா மேலே கோவம் வந்து அவங்க அம்மாவை ரிவஞ்சு எடுக்கணும்ட்டு வந்திருக்கான் கத்தியால் குத்திருக்கான் இதுதான் என்னோட வாதம் தட்ஸ் ஆல் மைலாட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உட்காந்துடுறாரு அடுத்து ஹீரோயின் எழுந்திரிச்சு அந்த மேனேஜரை கேள்வி கேட்கறா என்னன்னா இந்த ஏஞ்சலை கத்தியால் குத்துனதுக்கப்புறம் யாருமே அந்த ரூமுக்குள்ள போகல செக்ரட்டரி கூட ரூமுக்கு வெளியவே தான் இருந்துட்டு எல்லாரையும் போயிட்டு கூப்பிட்டு வந்திருப்பாங்க நீங்கள் தான் முத முதல்ல அந்த ரூமுக்குள்ள போயிருக்கீங்க இது வந்து அங்க இருக்கிற சிசி கேமராலையும் பதிவாயிருக்கு நீங்க தான் உள்ள போனீங்க அது மட்டும் இல்லாம ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல மொத முதல்ல அந்த பொண்ணை கத்தியால் குத்துறப்போ ரெண்டு சென்டிமீட்டர் தான் இறங்கியிருக்கு அடுத்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் கழித்து ஆல்ரெடி குத்துன கத்தியவே இன்னும் கொஞ்சம் யாரோ ஆழமாக உள்ளே இறக்கியிருக்காங்க அதனால தான் ஏஞ்சல் கோமாக்கு போயிருக்காங்க இந்த ரூமுக்குள்ளே அடுத்து போன ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான் வேறு யாருமே போகல ஸோ நீங்கள் தான் அந்த கத்தி அழுத்தி அவங்கள கோமாக்கு தள்ளியிருக்கீங்க இதுக்குண்டான ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு ஹீரோயின் ஒரு ஆடியோ ரெக்கார்டர் எடுத்து காட்டுறா அந்த இடத்துல இந்த ஹீரோ இந்த ஆடியோ ரெக்கார்டரை கோட்டை ஏற்றுக்கக்கூடாது ஏன்னா இவங்க முன்னாடியே இதை இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு எவ்வளோ போராடுறாரு ஆனால் ஹீரோயின் என்னென்னமோ பேசி ஜட்ஜ்கிட்ட பர்மிஷன் வாங்கிடுறான் அந்த ஆடியோ ரெக்கார்டையும் குடுக்குறாங்க அந்த ஆடியோ ரெக்கார்ட் ப்ளே ஆக அப்படியே நமக்கு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க என்னன்னா ஹீரோயின் அந்த மேனேஜர் வீட்டுக்கு போயிருப்பால்ல மேனேஜர் கூட சொல்லியிருப்பாரு நீங்க கேட்கற எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஆனா அதுக்கப்புறமா கேள்வி கேட்டிருக்கா மேனேஜர் பதில் சொல்லியிருக்காரு அதை ஹீரோயின் கிரிமினலாக ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்டை கோர்ட்டில் சப்மிட் பண்ணிடுறா அந்த இடத்துல ஹீரோயினும் மேனேஜரும் பேசிக்கிட்டது என்னன்னா ஹீரோயின் மேனேஜர் கிட்ட கேட்குறா நீங்கள் இத்தனை வருஷமாக ஏஞ்சல் கூட இருக்கீங்க ஒரு நாள் கூட அவளை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக ஆகிக்கணுன்ற ஆசை உங்களுக்கு வந்தது இல்லையா அப்படின்னு கேட்க மேனேஜர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான் அது எப்படி வராமல் இருக்கும் வந்திருக்கும் இருந்தாலும் உங்களால் அவகிட்ட நெருங்க முடியாது ஏன்னா ஒரு பெரிய பாடகி நீங்கள் அளவுக்கு இல்லை ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுருந்துருக்கீங்க இந்த டைமில் தான் அந்த பையன் வேறு உள்ளே வந்திருக்கான் எங்கே அந்த பையன் உள்ளே வந்து இவன் இன்னும் நம்மளோட தூரமாக போயிட போகிறாங்க பண்ணாலோ அப்படின்றதுக்காக அந்த பையனை மியூசிக் ஷோக்கு வர விடாம டிரைவர்கிட்ட சொல்லி காரை திருப்ப சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த பொண்ணு சாவலை கோமால இருக்கா இப்போ நீங்க நினைச்ச மாதிரியே நீங்க தான் கூட இருந்து இவ்வளவு பாத்துக்கிறீங்க நீங்க நினைச்ச மாதிரியே அவ உங்க கூடவே தான் இருக்கா ஸோ இப்போ இந்த விஷயத்த நீங்க தானே பண்ணீங்க நீங்க தானே அவளை வேணுனே கத்தியில குத்தி கோமாக்கு தள்ளி உங்க கூட இருக்கிற மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கேட்க ஒரு கட்டத்தில் மேனேஜர் டென்ஷன் ஆகி ஆமா நான் தான் அவளை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்றா இந்த ரெக்கார்டு அப்படியே அந்த பக்கம் கோர்ட்டில் ஓடுது இந்த ரெக்கார்டு வந்தோன்னா அங்கிருந்து மேனேஜர் துடிக்கிறான் நான் அந்த மீன் பண்ணி சொல்லலாம் நான் வேற மீன் பண்ணி சொன்னேன் இவனை ஏமாத்திட்டா அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோனோட கழுத்தை பிடிச்சி நெருக்கிறான் ஹீரோயின் அங்கேயே மயக்கமாய் வந்துடுறான் அடுத்து ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க அங்கே ஒரு விஷயம் தெரியுது ஹீரோயின் ப்ரக்னென்ட்டாக இருக்கா அப்படின்னு ஹீரோயோட புருஷன்தான் இவளை விட்டுட்டு ஃபாரின் போய் செட்டில் ஆயிட்டான்ல இவன் ப்ரக்னன்ட்டாக இருக்க விஷயத்த யாருக்கிட்டேயுமே சொல்லலை அடுத்த நாள் கோர்ட்டில் காட்டுறாங்க அந்த மேனேஜரை பேசினாலையா வாய்ஸ் ரெக்கார்டர் அதை ஒரு ஆதாரமாக வச்சுக்கிட்டு மேனேஜர் தான் குலகாரன் அவன் தான் ஏஞ்சியில் கத்தியால் கொத்துனா அப்படின்னு சொல்லி அவனுக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க இந்த பையன் நிரம்புறது இவனுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அந்த பையனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க இதை கேட்டேன் மாதிரி ஹீரோக்கு ஒரு மாதிரி சந்தோஷம் தான் ஏன்னா ஹீரோவோட எக்ஸில் அவர் தானே ஹீரோயின் அதனால் அவரும் அந்த அளவுக்கு பெருசாலாம் ஃபீல் பண்ணல ஹீரோயினை பார்த்து அப்படி ஒரு லுக் ஒரு போயிடுறாரு ஹீரோயினுக்கு இந்த கேஸில் ஜெயிச்சிட்டமே அப்படின்னு அவளுக்கு ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறம் ஹீரோயின் இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்கா இல்லை ஸோ ஹாஸ்பிட்டலில் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்துகிட்டு வரப்போ வெளியே அவளோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறான் அவளோட ஃப்ரெண்டு கொஞ்சம் நேரம் என்ன நல்லா இருக்கியா எப்படி போகுது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவள் ஒரு விஷயம் சொல்கிறான் நீ இப்போ வாதாரணை கேஸில் மேனேஜர் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல எனக்கு என்னமோ அந்த மேனேஜரை பார்த்தா அந்த மாதிரி தெரியவே இல்லை அவன் பேசுனதெல்லாம் பார்த்தா அவன் குலகாரன்ற மாதிரி எனக்கு தெரியல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ எனக்கு லைட்டாக டவுட் வருது உடனே இவன் மேனேஜர் வீட்டுக்கு நேராக போயிட்டு மீட் பண்ணுறா அப்போ மேனேஜர் நெக்கலாக கேட்குறாரு ஏன்னா இப்போ ஒரு ரெக்கார்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்கிட்ட தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க நீங்கள் தான் அந்த கொலையை உண்மையாலுமே பண்ணீங்களா அப்படின்னு கேட்க அந்த கேஸ் முடிஞ்சு போச்சு இப்போ அதை பற்றி பேசி என்ன ஆக போகுது அப்படின்னு மேனேஜர் கேட்குறாரு இல்லை எனக்கு உண்மை தெரியணும் கொஞ்சம் சொல்லுங்களேன் எதுவாக இருந்தாலும் மறைக்காமல் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க மேனேஜர் ஒரு உண்மையாக சொல்கிறாரு இப்போ அந்த இவர் தானே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரூமுக்குள்ளே போனார் ரேஞ்சில் கத்தியால் குத்துனோடனே இவர் அந்த ரூமுக்குள்ளே போகிறப்போ அவள் கோமாவுக்கு போகிறதுக்கு முன்னால் பேசுகிற கண்டிஷனில் இருந்திருக்கா அப்போது அந்த ஏஞ்சல் தான் சொல்லியிருக்கா அந்த பையனை தயவு செஞ்சு காப்பாற்று அவன் போலீஸில் மாட்டினாலும் நீ தான் அவனை காப்பாற்றணும் இது என்னோட கடைசி ஆசையாக எடுத்துக்கிட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் மயக்கமாயிருக்கா ஏஞ்சல் சொன்ன ஒரே காரணத்துக்காக வேணும் பண்ணுறதுக்கு முன்னே தான் இந்த மேனேஜர் ஹீரோயின் ரெக்கார்ட் பண்றான்னு தெரிஞ்சு நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு அந்த பையனை காப்பாற்றுறதுக்காக தான் இவன் சொல்லியிருக்கான் இதை ஹீரோயின் இந்த பக்கம் கேட்டுகிட்டே இருக்கேன் அந்த பக்கம் ஹீரோ காட்டுறாங்க ஏஞ்சலோட பையனை அநாதா ஆசிரமத்திலேருந்து அமெரிக்கன் கப்புள்ஸ் தத்தெடுத்துகிட்டு போயிருப்பாங்கள்ல அவங்க கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னால் கார் ஆக்சிடென்டில் செத்துருப்பாங்களே அவங்க கார் ஆக்சிடெண்ட்டில் சாகிறதுக்கு முன்னால் அவங்களுக்கு யாரோ பாய்சன் கொடுத்துருக்காங்கன்ற விஷயம் இப்போ வெளியே வந்திருக்கு ஸோ அதை பற்றின இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையும் ஹீரோ பண்ணிவிட்டு அடுத்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோயினும் ஹீரோவை போய்ட்டு மீட் பண்ணுறா அங்கே அவர் கண்டுபிடிச்ச விஷயத்தெலாம் சொல்கிறார் ஒரு ஃபைல் எடுத்துக்காட்டி ஏஞ்சலோட பையனை தத்தெடுத்துகிட்டு போனாங்கல்ல அவங்க கார் ஆக்சிடெண்ட்டில் சாவறதுக்கு முன்னால் யாரோ உங்களுக்கு பாய்சன் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு கொடுத்த பாய்சனை ட்ரக் டீலர்ட்டேருந்து ஒருத்தன் வாங்கியிருக்கான் அவன் வேறு யாருமே இல்லை ஏஞ்சலோட பையன்தான் ஸோ ஏஞ்சலோட பையன்தான் அவனை தத்து எடுத்துகிட்டு போனால் அவங்க அம்மா அப்பாவே அவன் சாவடிச்சிருக்கான் அப்படின்னு ஹீரோ சொல்ல ஹீரோயினுக்கு எனக்கு ஒன்றுமே புரியல என்ன நீ வேணும்னே இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்க அந்த ஏஞ்சலோட பையன்கிட்ட இருந்து ஹீரோ எனக்கு ஃபோன் வருது கொஞ்சம் தனியாக வாங்க நான் அவங்கள மீட் பண்ணணும் அப்படின்னு அவன் கூப்பிட நானும் உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்கணும் வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிளம்புறப்போ ஹீரோவும் இல்லை நானும் உன் கூட வருவேன் அந்த இடத்துக்கு உன்னை தனியாக அனுப்ப மாட்டேன் நான் வேணா கார்லேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னு ஹீரோயின்ட்ட கெஞ்சி கூத்தாடி அவர் ஹீரோயின் கூடயே வந்திருக்காரு ஹீரோயின் மட்டும் அந்த பையன் வீட்டுக்குள்ள தனியாக போகிறா வெளியே கார்லேயே ஹீரோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு உள்ளே போன ஹீரோயின் அந்த பையன் கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறப்ப நான் அவங்ககிட்ட சொன்னேன் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு இப்போ எனக்கு ஒரு மூணு உண்மை தெரியணும் அந்த மூணு உண்மையை நீ சொல்லு ஃபஸ்ட் எட்டு உண்மை உன்னோட தத்தெடுத்துட்டு போன அம்மா அப்பாவை யார் சாவடிச்சது ரெண்டாவது ஏஞ்சலை யார் கொலை பண்ணது மூணாவது ஃபஸ்ட்டு நீ யார் அப்படின்றது எனக்கு சொல்லு அப்படின்னா அந்த பையன் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போகிறான் ஏஞ்சலோட பையன் அந்த ஹாஸ்டலில் இருந்தால அந்த அனாதாசிரமத்தில் அப்போ அவனுக்கு இன்னொரு சின்ன பையன் ஃப்ரெண்டாக இருக்கான் அந்த சின்ன பையன் ஏஞ்சலோட பையன்கிட்ட உங்கள் அம்மாவை பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்தாங்க என்னோட அம்மா அப்பாவை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்ததே இல்லை அப்படின்னு பேசி ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருக்காங்க ஒரு கட்டத்தில் அந்த ஏஞ்சல் பையன் ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா அவனை யாரோ தத்து எடுத்துட்டாங்க அப்படின்னு பாய் சொல்லலாம் அப்படின்னு ஏஞ்சல் பையனை பார்க்க வந்திருக்கான் அந்த டைம் ஏஞ்சலோட பையன் தூங்கிட்டு இருந்ததுனால அவனோட ஞாபகார்த்தமாக இருக்கணும் அப்படின்னு ஏஞ்சல் ஒரு லாக்கெட் கொடுத்தால அவளோட பையனுக்கு அந்த லாக்கெட் எடுத்துகிட்டு இவன் வந்திருக்கான் அந்த லாக்கெட் தான் இப்போ இந்த பையன் வச்சிருக்கான் ஸோ இப்போ இவன் இருக்கிறவ உண்மையான ஏஞ்சலோட பையனே கிடையாது இவன் ஏஞ்சல் பையனோட ஃப்ரெண்டு செம்மையாக டிஸ்ட் வச்சிருக்கானுங்கல்ல இந்த விஷயத்தை அந்த பையன் ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் உள்ள போய் எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துருவா அப்படின்னு சொல்ல அந்த பையன் உள்ள போயிடுறான் அடுத்து ஹீரோயின் வெளியே நிற்கிற ஹீரோவுக்கு கால் பண்ணி மேட்ரை சொல்லலாம் அப்படின்னு வரப்போ உள்ள தண்ணி எடுக்க போன பையன் வந்து சொல்கிறான் இவன் ஃபோனை கட் பண்ணாமல் லைன்லேயே வச்சுக்கிறான் அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட உன்னோட தத்தெடுத்த அப்பா அம்மாவை யார் சாவடிச்சது அப்படின்னு கேட்க அந்த பையன் அவங்க கார் ஆக்சிடெண்டில் தானே செத்து போனாங்க அப்படின்னு சொல்கிறான் கார் ஆக்சிடெண்டில் செத்து போனாங்களா இதை நான் நம்பணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு ஃபைல் கொடுத்தாரில்ல அந்த அப்பா அம்மாவுக்கு பாய்சன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த ஃபைலை தூக்கி அந்த பையனோட மூஞ்சிலே அடித்து நீ தான் அவங்களையும் கொலை பண்ணியிருக்க ஏஞ்சலி நீ தான் கொலை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறா அதை கேட்ட அந்த பையன் நான் ஏன் அவங்கள கொலை பண்ணணும் அப்படின்னு கேட்க அப்படியே ஒரு பேக்குக்கு போகிறாங்க இந்த ஃப்ளாஷ்பேக் யார் யார்ட்டையும் சொல்லலை நமக்கு மட்டுமே அந்த ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க இந்த பையன் மியூசிக் ஷோக்கு வரதுக்கு முன்னால் மேனேஜர் ஏஞ்சல்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறான் இந்த பையனோட டிஎன்ஏவையும் ஏஞ்சலோட டிஎன்ஏவும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ இந்த பையன் ஏஞ்சலோட பையன் இல்லவே இல்லை அப்படின்றது டிஎன்ஏ ரிப்போர்ட்டில் கன்ஃபார்ம் ஆகிருக்கு இதை அந்த மேனேஜர் எடுத்துகிட்டு போய் கொடுக்க அவர் ரொம்பவே அப்செட் ஆகிடுறா ஏஞ்சல் இப்போ வந்தது நம்ம பையன் இல்லை அப்படின் அதனால் தான் இந்த பையன் போயிட்டு ஏஞ்சலை மீட் பண்றப்போ ஏஞ்சல் கேட்டிருக்கா நீ என்னோட பையன் இல்ல இருந்தாலும் வந்துச்சு நீ என் பையனோட ஃப்ரெண்டா அப்படின்னு ஏஞ்சல் கேட்டுக்கிட்டே இருக்கப்போ தான் இந்த பையன் மயக்கமான கண்டிஷனில் இருந்தான்னு சொன்னால்ல அவன் மயக்கமான கண்டிஷனில் இருந்து ஏதேதோ உலர ஆரம்பிக்கிறான் இவன் அந்த லாக்கெட்டு எடுத்துகிட்டு வந்தான் இல்லையா ஏஞ்சலோட பையன்கிட்ட இருந்து அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் தான் ஏஞ்சலோட பையன் கொண்டு எல்லாருமே செத்து போயிருக்காங்க இவன் அப்போயிலேருந்து ஏஞ்சலை அவனோட அம்மாவாக நினச்சிட்டு இருந்துருக்கிறான் அதனால தான் இந்த இடத்துல ஏஞ்சலை அவன் மீட் பண்ண வந்திருக்கான் ஏஞ்சலுக்கு இவன் பையன் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நான் போகிறேன் போகிறேன்னு சொன்னதுனால அம்மா என்னை விட்டுட்டு போய்ட்டு நீங்கள் எனக்கு வேணுமா அப்படின்னு கட்டி பிடிச்சிருக்கான் ஏஞ்சலை இவன் அந்த இடத்துல எப்படி இருந்தானோ அந்த ஏஞ்சலை பார்த்தா இல்லையா அந்த இடத்துல ஒரு மயக்கமான கண்டிஷனில் இருந்தால சேம் வியாதி அவனுக்கு இப்போ ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கப்போ வருது ஹீரோயின் சமாதானப்படுத்திட்டு இருக்கான் சரி என்ன நடந்ததுன்னு சொல்லு நல்லா யோசிச்சு பாரு யோசிச்சு பாருன்னு சொல்ல அவன் யோசிச்சு பார்க்குறான் இவன் மயக்கமான கண்டிஷனில் அந்த அன்பு அளவுக்கு மீறினதுனால அம்மா என்னை விட்டு போயிடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஒரு கத்தி எடுத்து இவனுக்கே தெரியாமல் குத்திட்டு இருக்கான் இவன் இந்த மாதிரி ஒரு ஆலுசினேஷன் மயக்கமான கண்டிஷனில் இருக்கிறப்போ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்றது இவனுக்கே தெரியாது இவன் மயக்கத்துல இருக்கிறப்போ இவன் பேசினதை தான் மூணாவது ஆள் பேசினாங்க அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லியிருக்கான் இந்த மாதிரி அன்னியனா இருக்கிறப்ப தான் இவனை தத்தெடுத்துட்டு போன அம்மா அப்பாவுக்கு இவன் பாய்சன் கொடுத்துட்டான் போல இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சவொடனே அவனுக்கு பயங்கர குற்ற உணர்ச்சி ஆயிடுது இவனை ஹீரோயின் சமாதானப்படுத்திட்டு இருக்கா அப்ப மேலே ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது என்னடான்னு பார்த்தா வெளியே கார்ல உட்காந்து போன்ல எவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தாரு ஹீரோ அவர் மேலே மாடி வழியா உள்ள வந்துடுறாரு அவனை பார்த்த இந்த பையன் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான் என்ன பிடிக்கிதானே வந்திருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கழுத்துல கத்தி வச்சு மறாட்டுறான் அந்த இடத்துல போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க சோ நீங்க எல்லாம் எல்லாருமே வில்லனுங்க எனக்கு ஆப்போசிட்டா தானே செயல்படுறீங்க அப்படின்னு ஹீரோயினை மட்டும் தர தர தரன்னு இது மாடிக்கு போயிடுறான் கீழே போலீஸ்லாம் நிற்கிறாங்க அப்போ ஹீரோ வந்து சொல்றாரு தான் போலீஸை கூப்பிட்டேன் அவ எதுவும் பண்ணல என்ன வேணா பிணைய கதையே எடுத்துக்கோ அவளை விட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கப்போ நான் இல்லாத உலகத்தில் யாரும் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கத்தி அவளை குத்த வர தான் ஹீரோயின் அந்த விஷயத்த சொல்கிறான் நான் பிரெக்னெண்டாக இருக்கேன் என்னை விட்டு என்னோட குழந்தை இந்த உலகத்தை பார்க்கணும் அப்படின்னு இதை கேட்டவொன்னு அந்த பையன் ஃபீலிங் ஆகி ஹீரோயினை விட்டுறான் அடுத்து பயங்கர ஃபீலிங்காக உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறான் என்னன்னா இவன் உடனே அவங்க அம்மா செத்து போயிருப்பாங்க ஸோ அவங்க அம்மா முடிஞ்ச இது வரைக்கும் இந்த பையன் பார்த்ததே கிடையாது ஏஞ்சல் அவரோட பையனை ஆசிரமத்தில் விட்டுட்டு தூரமாக நின்று ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாள்ல அதே இடத்துல ஒரு ஓரமாக நின்று இந்த பையனும் ஏஞ்சலை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான் அதுக்கப்புறம் தான் ஏஞ்சலோட பையன் கிட்ட போய்ட்டு அம்மா பார்க்கவே அழகாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான் அப்போயிலேருந்து தான் ஏஞ்சலை இவனோட அம்மாவே இவன் நினைக்க ஆரம்பிச்சிட்டான் அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் இவனோட பாட்டி இவங்கிட்ட சொல்லியிருப்பாங்களாம் என்னென்னா நீ தான் உன் மூஞ்சை பார்க்க பிடிக்காமல் உங்கள் அம்மா செத்து போயிட்டா நீ ஒரு சாப கேடு அப்படின்னு இப்போ ஹீரோயினும் சொல்லியிருப்பாள் என்னோடய குழந்தை இந்த உலகத்தை பார்க்கணும் தயவு செஞ்சு கொண்டுடாது அப்படின்னு ஸோ எல்லா அம்மாவும் அவங்க பசங்கள் மேலே பாசமாக தான் இருப்பாங்க அதே மாதிரி எங்கள் அம்மாவும் தான் என் மேலே இருந்திருப்பாங்க எங்கள் அம்மா இந்த உலகத்தை எனக்கு பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்தாங்க ஆனால் நான் அதை சரியாக யூஸ் பண்ணிக்காமல் இவ்வளோ கெட்டவனாக இருந்துவிட்டேன் இதுக்கு மேலே நீங்கள் வாழ்கிறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி மாடியிலேருந்து அப்படியே கீழே உழுந்து குதித்து செத்து போயிடுறான் இதை பார்த்து ஹீரோயினும் ஹீரோவும் துடிக்கிறாங்க ஒரு சின்ன பையன் அப்படி அநியாயமாக போயிட்டானே அப்படின்னு அடுத்து ஹீரோயின் ஹீரோ மேனேஜர் எல்லாரையும் உன்னோட சமாதிக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு இந்த மேனேஜர் ஒரு பாருக்கு கூப்பிட்டு போறாரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஏஞ்சல்லாம் எல்லாம் ஆகிறதுக்கு முன்னால இந்த பார்ல தான் ஏஞ்சலை பர் மீட் பண்ணியிருப்பாரு மேனேஜர் ஆனா அப்பல இருந்து ஒரு லவ் தான் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இது வரைக்கும் ஏஞ்சல் கிட்ட சொன்னதில்லை உங்களோட காதல் கதையை சொல்லுங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்படி மீட் பண்ணீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க இந்த பார்ல பாட்டு பாடிட்டு இருந்தா அப்போதான் அவளை முதல் தடவை மீட் பண்ணி அப்படியே டன்னாகி நின்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதே இடத்துல தான் ஏஞ்சலோட பையனும் இருந்திருக்கான் இப்போல்லாம் ஏஞ்சல் அந்த பையனை எடுத்துகிட்டு போய்ட்டு ஆசிரமத்தில் விடலை இதுக்கப்புறம் தான் வாய்ப்புலாம் கேட்டு போயிருக்கா அதுக்கப்புறந்தான் ஆசிரமத்தில் விட்டது அதே இடத்துல இப்போ ஒருத்தன் போனான் இல்லையா அவன் சின்ன பையனாக இருக்கிறப்போ ஏஞ்சல் அந்த இடத்துல வந்து பாட்டு பாடுறத பார்த்துருக்கான் ஸோ இவன் ஆசிரமத்தில் முத முதல்ல பார்க்கல அதுக்கு முன்னால் இருந்தே ஏஞ்சலை பார்த்து அவனோட அம்மாவாக ஃபீல் பண்ணியிருக்கான் இவனோட எண்ணம் எல்லாம் ஒன்றே ஒன்று தான் இவனுக்கு ஆதரவு இல்லாமல் இருந்திருக்கான் இவன் கேட்டது தேடினது எல்லாமே ஒரு அன்பு தான் ஆனால் அதை கடைசி வரைக்கும் யாருமே புரிஞ்சிக்கல இதை அப்படியே காட்டி படத்தோட கதையை முடிக்கிறாங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அடுத்து ஒரு நல்ல படத்தில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்து என்ன படம் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ